கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 7 மணிக்கு 70 நாட்கள் வேதத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோடு கூட ஆவியானவர் பேசுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்குமா? காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிற அந்த சிங்கங்களின் குட்டிகள் எப்படி பசியாயிருக்க முடியும்? பல நாள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன், சிங்கம் இரையை முதலில் சாப்பிட்டு விட்டு தான் குட்டிகளுக்கு கொடுப்பதாக. அதுவரை குட்டிகள் பசியாக இருக்கும் என்று சொல்லி நான் அதில் வாசித்தேன். தாவீது இதை பார்த்து விட்டு தான் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் யூத ராஜ சிங்கமோ நமக்காக ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் முன்னேற்பாடாக உருவாக்கி வைத்துவிட்டு நம்மை அவர் பாதையில் அழைத்து செல்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் உருவாக்கிவிட்டு ஆதாம் ஏவாளை அழைத்து இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே கலங்காதிருங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை குறைவுபட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நன்மை கண்டிப்பாய் தேடி வரும். மரித்து உயிர்த்தெழுந்த யூத ராஜசிங்கம் நிச்சயமாய் ஜெயப்பாதையில் நடத்துவார். ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. ஒரு பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார். நிறைவானவர் வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தைரியமாய் முன்னேறி போங்கள். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு வர வேண்டிய சேர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுப்பார். நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்த துதி சத்தங்களை அவருக்கு செலுத்துவீர்கள். இது நிச்சயம் நடக்கும். கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.